वासुदेवेन्द्र योगेन्द्रम् नत्वा ज्ञानप्रतं गुरुं मुमुक्षूणां हितार्थाय तत्त्वबोधोऽपि दीयते। தத்துவபோதத்தில் நம்ம 33வது வகுப்பு இது பார்த்து வருகிறோம். இல்லை கர்மா தியரி, கர்ம தத்துவம், அதை பற்றி விளக்கங்களை பார்த்து வரும். கர்மம் சொல்லி சொன்னால் கர்ம பலம் சொல்லி அர்த்தம். இதில் நாம் முக்கியமாக பார்த்த கருத்து, கர்ம தத்துவமானது நம்மையே நமக்கு பொறுப்பாக்குகின்றது. நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய சூழ்நிலைக்கு, எல்லாவற்றும் நாம் தான் பொறுப்பு, வேறு யாரும் இல்லை. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறது. அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க, ஆன்மீகம் என்பது எப்பொழுது ஆரம்பிக்கிறது சொல்லி சொன்னால், என்றைக்கு நம்முடைய துன்பத்துக்கும் துயரத்துக்கும் சங்கடத்துக்கும் நாமே பொறுப்பு என்று எடுத்துக்கொள்கின்றோமோ அப்போதான் நம்ம ஆன்மீகத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறோமா, அப்போ தான் நம்ம சரியும் ஆவோம்னு சொல்லி சொல்கிறோம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், எப்பொழுது பார்த்தாலும் என்னுடைய துன்பத்துக்கு அவங்க பொறுப்பு, இவங்க பொறுப்பு, ஊரார் பொறுப்பு, அவர் பொறுப்பு, இவர் பொறுப்பு என்று அப்படியே நினச்சிக்கிட்டு இருப்போமா. அதனால் என்ன பண்ணுவோம், அந்த ஊரில் இருக்கிறவங்க மற்றவங்கள தான் மாற்ற முயற்சி பண்ணுவோம். அவர் அப்படி இருந்தால் எனக்கு இப்படி இருப்பேன், அவர் இப்போ சரியாக இருந்தால் நான் இப்படி இருப்பேன், அப்படிலாம் சொல்லி அவங்கள மாற்றுறது முயற்சி பண்ணுவோம். அவங்க சரியாக போகிறதும் இல்லை, அவங்கள எதிர்பார்த்தா நாமளும் சரியாக இருக்க போகிறதும் இல்லை. ஏன்னா ஒவ்வொருவரும் அவங்கவுங்களுடைய கர்ம வினைப்படி ஒரு செட் ஆஃப் கர்மாவோடு வந்திருக்காங்க. எல்லாம் பக்குவப்பட்டு அவர்களால் நாம் பக்குவப்படணும், நம்மால் அவங்க பக்குவப்படணும், அப்புறம் தான் நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உயர்வு வரும். ஆமாம், ஆகவே அவங்க மாறிட்டால் என்னுடைய துயரம் போய்விடும் அப்படி சொல்லி நினைக்கிறோமா. அப்போ யார் மாறாமல் இருப்பாங்க, அவங்க மாறணும்னு நினைக்கிற நான் மாறாமல், என்னை நான் மாற்றிக்கொள்ளாமல், என்னை நான் பக்குவப்படுத்தி கொள்ளாமல் மற்றவர்கள் மாற வேண்டும் என்றே காத்திருப்பேன். ஆக என்னை மாற்றிக்கொள்ளாமல் என்னுடைய குணநலன்களை அப்படியே வைத்து கொண்டு மற்றவர்களை மாற்றிக்கொண்டிருப்போமா, எதுவரை? என்னுடைய துயரத்துக்கு காரணம் அவர்கள் என்று நாம் நினைக்கின்றவரை. எப்பொழுது என்னை நான் காரணம் ஆக்கி கொள்கின்றேனோ அப்பொழுது நான் என்னை மாற்றிக்கொள்ள முடியும். கரெக்ஷன் என்னிடத்துலேருந்து ஆரம்பிக்கணும். என்றைக்கு அந்த கரெக்ஷன் நம்மிடத்திலிருந்து ஆரம்பிக்குமோ அப்பொழுதுதான் அன்றைக்குத்தான் அதிலிருந்து தான் நாம் ஆன்மீகத்திற்குள்ளே செல்கின்றோம் என்று அர்த்தம். ஊரார கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறவரை நாம் என்ன தவம் செய்தாலும் அதனால் ஒரு பிரயோஜனமும் வராது, தராதுன்னு சொல்லிடுறாங்க பெரியவங்க. உண்மை அதுதான், நாம் அப்படியே இருப்போம் பிரம்மத்தை போல மாறாமல். சில நேரம் என்ன ஆகுன்னா, ஊராற மாற்றதா நம்ம நினைப்போம், யாரையும் நாம் யாரும் மாற்ற முடியாது. இந்த உலகத்தில் ஒரே ஒருவர்த்தை தான் மாற்ற முடியும், அது யார் தெரியுங்களா, அது நம்ம தான். நாம் மாறணும்னு நினச்சா நாம் தான் மாற முடியும், வேறு யாரும் யாரையும் மாற்ற முடியாது. நிறைய பேர் மற்றவங்களை மாற்றத்துக்கு முயற்சி செய்து தோல்வி அடைகின்றார்கள். உண்மை அதுதான். ஒரு சுவாமிஜி சொல்லுவாங்க, யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல்லி டிஃபீட்டட்னுவார். நீங்கள் வெற்றிகரமாக தோல்வியை சந்திப்பீர்கள் எப்பொழுது, பிறரை மாற்ற நினைக்கும் பொழுது. ரொம்ப முக்கியமான கருத்து, மனதில் ஆழத்தில் இருக்கணும். அதே போல் நம்மை மாற்றுவதற்கும் பல பேர் முயற்சி செய்து அவர்களும் தோல்வி அடைந்திருப்பார்கள், நாமும் பிறரை மாற்றுவதற்கு முயற்சி செய்து நாமும் தோற்றிருப்போம். ஆகவே என்ன செய்யணும், நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இது கர்ம தத்துவத்துடைய பிரயோஜனம். அதனால தான் பாருங்கள், இது போல் விஷயங்களை கேட்கறது ரொம்ப பேர் வர முடியறதில்லை. ஏன்னா ஒரு பூஜையோ ஒரு ஹோமமோ ஒரு எது விசேஷமோ அங்கெல்லாம் ஒன்றையும் பெருசாக ஒன்றும் சொல்கிறதில்லை, ஏதோ அவங்க அப்படியே இருந்துக்கிட்டு வருவாங்க போவாங்க. இங்கே வந்தால் தான் நம்மிடத்தில் மாற்றம் வேண்டும் சொல்லி சொல்லும்பொழுது நமக்கே சந்தேகமாகின்றது, முடியுமா முடியாதது சாமி சொல்கிறார், நம்ம போய் எதுக்கு அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படி சொல்லி நினச்சோம். அடுத்து இந்த கர்ம தத்துவத்தில் இன்னொரு பலன், முக்கியமான பலன், எல்லாருமே சந்திச்சுக்கிட்டு வருகின்ற பலன்,
சில நேரம் சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நமக்கு தர்மம் நியாயத்தின் மீது ஒரு நம்பிக்கை இல்லாமல் போகுது. காரணம், அக்கிரமம் பண்ணுறான், அதர்மம் பண்ணுறான், எல்லாம் பண்ணுறான், அவன் ரொம்ப நல்லா இருக்கான், வெற்றி மேல் வெற்றி பெறுகின்றான், முயற்சி மேல் முயற்சி செய்கின்றான், மேலே மேலே போயிட்டு இருக்கிறான், சௌகரியம் மத்தெல்லாம் கூட்டிக்கிட்டே இருக்கு, நல்லா இருக்கான், சௌகரியமாக இருக்கான் சுவாமி. நான் ஒன்றுமே செய்யலை, என் வாழ்க்கையில் தெரிஞ்சு யாருக்கு எதுவும் செய்யலை, நான் தர்மமாக வாழறேன், முறையாக வாழறேன், சிரமம் யாருக்கும் ஒரு சிரமமும் தரல, ஆனால் நான் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்படுறேன், வருகின்ற கஷ்டமெல்லாம் எனக்கு தானே வருது, அவனுக்கு வரவே இல்லையே, அவன் நல்லா இருக்கானே, அவன் இன்னும் இருக்க இருக்க பார்த்தேன் சிறப்பாக இருக்கானே, ஆகினால இனி நாமளும் அப்படி அதர்மம் பண்ணாதான், அதர்மம் தான் நம்மளை காப்பாற்றும் போல் இருக்குது, அது இந்த யுக தர்மம் காலத்துடைய கட்டாயம் அப்படி போல் நமக்கு ஒரு அவநம்பிக்கை வந்துடும். ஆனால் இந்த கர்ம தத்துவம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், இப்பொழுது அவன் அனுபவித்து வருகின்ற உயர்வுக்கும் நன்மைக்கும் காரணம் அவன் இப்போ செய்கிற அதர்மம் இல்லை, அவன் எப்போ செய்த புண்ணியம், அந்த புண்ணியம் எப்போ வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு, அந்த புண்ணியம் தீர்ற வரைக்கும் அவன் அப்படியே மேலே மேலே போயிட்டுருப்பான். நாம் எப்போ செய்த பாவத்துடைய விளைவாக இப்பொழுது இந்த வாழ்க்கையில் இப்போ நம்ம அதை கழிச்சிக்கிட்டு இருக்கோம், தீர்த்துக்கிட்டு இருக்கோம், அவனும் தீக்கிறான் புண்ணியத்தை, நாமளும் பாவத்தை தீக்கிறோம். எப்போ அவனுக்கு பாவம் தீருதோ அப்போ என்ன ஆகிடும்னா, புண்ணியம் தீருதோ அப்போது அவனுக்கு அடுத்தபடியாக என்ன வரணுமோ சிரமங்கள் வரும். நமக்கு எப்போ பாவம் தீருதோ அப்போ நமக்கு புண்ணியம் வரும், நாமளும் நல்லா இருப்போம். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியமான உண்மை, ரெண்டு போடுறோம் உண்மையான உண்மை. ஆகினால் நன்றும் தீதும் பிறர் தர வாரா, நாம் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தோஷத்துக்கும் நாம் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு துக்கத்துக்கும் காரணம் நாம் செய்த பாப புண்ணியங்களே சொல்லும் பொழுது மாற்ற முடியாத நியதி, இது மாற்ற முடியாத நியதி. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை சுவாமி அப்படிலாம் தெரியல, அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க, அதனால் எனக்கு பாவ புண்ணியத்து மேலே நம்பிக்கை இல்லை, தர்மத்து மேலே நம்பிக்கை இல்லை அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். உண்மை இதுதான். இது கர்மா தீர்னுடைய இன்னொரு ஸ்ட்ராங் பெனிஃபிட், இது ரிசல்ட்டு அது தெரியணும். அதை பார்த்து நம்ம நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. நாம் செய்தது நமக்கு இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும், அவரவர்கள் செய்தது தான் அவரவர்களுக்கு வரும், ஒருத்தர் செய்து இன்னொருத்தர் போகவே போகாது. அல்ல, அவரவர்கள் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுது அவரவர்கள் அதை அனுபவித்துத்தான் தீர வேண்டியது இருக்கின்றது, இதுதான் உண்மை. அல்ல, வாழ்க்கையில் சில பேர் பார்த்து நமக்கு அப்படிலாம் என்ன வந்துடுது, அவன் அப்படி இருக்கானே இப்படி இருக்கானே, அவன் ஒரு நாளும் ஒரு தர்மமாகவும் நடந்துக்கலையே, அவன் பண்ணுறதெல்லாம் அக்கிரமம், பண்ணுறதெல்லாம் அட்டுழியம், பண்ணுறதெல்லாம் அதர்மம், ஒரு மிருகத்தை போல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான், ஆனால் அவன் இப்படி இருக்கான், நான் அப்படி இவ்வளோ சாஃப்டாக இருக்கேன், எல்லாம் பண்ணுறேன், ரொம்ப தர்மமாக இருக்கேன், முறையாக இருக்கேன், நியாயமாக இருக்கேன், எனக்கு ஏன் இப்படிலாம் இப்படியா. ஆகினால நம்முடையதை நாம் அனுபவிக்கிறோம், அவனுடைய அவன் அனுபவிக்கிறான், அவனுக்கு அந்த புண்ணியம் தீரும்பொழுது அவனுக்கு என்ன வரணுமோ அது வரும், நமக்கு பாபம் தீரும்பொழுது நமக்கு என்ன சுகம் வரணுமோ அது நமக்கு வரும், வரணும், வரும். ரொம்ப முக்கியமானது. அதனால் இப்போ செய்கிற அவன் அதர்மமானது அவனுக்கு என்ன ஆகும்னா, அடுத்து பாபமாக மாறி இந்த ஜென்மத்தில் பலன் தருமான அதுவும் சொல்ல முடியாது. சில நேரம் அவன் கடைசி வரைக்கும் அப்படியே இருந்துட்டு மறைஞ்சிடுவான், இப்போ செய்த அதர்மம் அடுத்து எந்த பிறவியில் எப்போ அவனுக்கு அது வெளிப்படுன்றதும் நமக்கு சொல்ல முடியாது. ஆமாம், ஒரு வகையில் நாம் கஷ்டப்பட்டோம், நம்மளோட பாபம்லாம் தீர்ந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இல்லையே சாமி, இந்த ஜென்மாவில் ஒரு சந்தோஷம் அடையலைன்னா அது நம்முடைய கர்மா அவனுடைய வெளிப்பாடு, அடுத்து நமக்கு எப்போ வெளிப்படும், எந்த பிறவியில் அது கிடைக்கும் அதுவும் சொல்ல முடியாது. ஆனால் இதுதான் நியதி, இதுதான் உண்மை, சாஸ்திரம் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிடுற விஷயம் இது. ஆக ஒருவன் அதர்மமாக இருந்து சுகமாகவும் வெற்றியை அடைகின்றான்னு சொன்னால் ஏற்கனவே சேர்த்து வைத்துள்ள புண்ணியம் அது இப்போ வேலை செய்துக்கிட்டு இருக்கு. அது நின்ன பிற்பாடு பாருங்கள், அவனுக்கு தெரியாமல் அந்த புண்ணியம் எப்போ வேணுமானு ஸ்டாப் ஆகலாம், அது அவனுக்கு தெரியும், அது வரைக்கும் சந்தோஷமாக இருப்பான். அதே போல் ஒருவன் துயரப்படுவது அவன் செய்து வரும் புண்ணியத்தால் நியாயமாக நடப்பதனாலே இல்லை, எப்போதோ செய்த அதர்மமானது அவனுக்கு இப்பொழுது துன்பத்தை தருகின்றது. இதை நாம் புரிந்து கொண்டால் தர்மம் தான் நம்மை ரட்சிக்கும் காக்கும், அதர்மம் நமக்கு துயரத்தை தரும் என்கின்ற உறுதி நமக்கு வரும், தர்மத்தின் மீது பற்று வரும். இல்லை என்றால் ஜஸ்ட் தவறாகவே நாம் நினச்சி புரிஞ்சு கொண்டு வாழ்க்கையில் ஏற்கனவே சிரமம், இதை வேறு மனசில் புழுங்கிக்கிட்டு இருப்போம். ஆக இதுவரை நாம் பார்த்தது கர்ம தத்துவத்தின் நிலையையும் சஞ்சீதம் ஆகாமி பிராரப்தம் என்ற மூன்று கர்மம் எப்படி செயல்படும் என்று பார்த்தோம். இனி இந்த
ஞானிக்கு இந்த கர்மம் என்ன ஆகின்றது செயல்படுகின்றது என்பதை பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னே இன்னொரு விஷயத்தை இதில் சேர்த்து பார்க்கணும். சுவாமி, அப்போ கர்மந்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் தரும்னு சொல்லி சொன்னால், அப்போ ஈஸ்வரன்றவர் யார்? கடவுள் வேண்டாமே, அவங்கவுங்க செய்கிறாங்க, அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஈஸ்வரன் ஒரு தத்துவம் எதுக்கு, கடவுள்னு ஒரு தத்துவம் எதுக்கு? அந்த இடத்துல சாஸ்திரம் மேலும் ஒரு கருத்தை சொல்லுது, கர்மமானது ஜடம். ரமண மகரிஷி கூட ஒரு இடத்துல சொல்லுவார், கர்மமானது தத் ஜடம், தத் ஜடம். அந்த ஜடமான ஒரு தத்துவம் பலனை தரணும்னா அதற்கு ஒரு அறிவுடைய தத்துவம் அதுக்கு வழிகாட்டணும். உதாரணம் சொல்லுவாங்க பெரியவங்க, ஃபேமஸ் உதாரணம் என்னென்னா, வண்டி இருக்குது, மாடு இருக்குது. மாடு போயிட்டு நம்ம எஜமான் ஊருக்கு போகிறோம், அதுவே போய் நுகத்தேடல் தண்டு கழுத்தை கொடுத்து அது கயிறால் தன்னை பூட்டிக்குமா? பூட்டார். ஒரு ஆள் வேணும், அதை எடுத்து பூட்டணும், அப்புறம் தான் போகும். டிராஃபிக் ரூல்ஸே பாருங்களேன், அந்த ரூலை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அது ஒரு ஆள் இருந்தாருன்னா தான் அதை இயக்கிறார், நாம் ஃபாலோ பண்ணுறோம். ஆக ஈஸ்வரன் என்பவர் தான் அந்தந்த ஜீவர்களுடைய கர்மத்தை அவரவர்களுக்கு சேர்ப்பிக்கின்ற ஒரு அறிவு தத்துவமாக இருக்கு. அதனால் அவர் பேர் நியந்தா நியதி. அதனால் இன்னொரு பேர் கர்ம பல தாத்தா. அவர் தான் எல்லாருக்கும் அந்த கர்ம பலனை கொடுப்பவர், கொடுத்து கொண்டிருக்கிறார். அதுக்கு ஒரு அறிவுடைய தத்துவம் வேணுமே, அதுதான் ஈஸ்வரன். அடுத்து இங்கே ரெண்டாவது கருத்து நாம் பார்த்தது தான், நமக்கு சில கஷ்டங்கள் வருகின்றது, நான் யாருக்கும் அந்த கஷ்டத்தை தரலையே சொல்லி சொன்னான், எனக்கு இப்படியா மாறி மாறி வருகின்றது என்று சொன்னால், ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, தெரியாமல் ஏதோ செய்திருக்கலாம். நாமே சொல்லுவாங்க, தெரிஞ்சு செய்யலைன்னா அதிலே பதில் இருக்குது, தெரியாமல் செய்திருக்கலாம். அப்போ தெரியாது செய்த அந்த தவறுக்கெல்லாம் பிராயச்சித்தமாக இந்த பிறவில் நாமும் சிலதை அனுபவிக்க வேண்டியது வரும். நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுக்கு நாம் தண்டனை அனுபவிக்கின்றோம். அது உண்மையில் தண்டனை இல்லை, பிராயச்சித்தமாக நாம் கருத வேண்டும். அதான் இங்கே சொல்ல, பிராயச்சித்தமாக நாம் கருத வேண்டும். அந்த துயரத்தை பெற நமக்கு தகுதி இருக்கு, நியாயம் இல்லாமல் இந்த துயரம் வரவில்லை. பொதுவாக நியாயமாக பழி வந்தால் ஏற்றுக்கலாம் சுவாமி, அந்நியாயமாக பழி வந்தால் என்னால் ஏற்க முடியல சொல்லி சொன்னான். அப்படிதான் நாமும் நியாயம் இல்லை முடிவு பண்ணுறோம், அந்த கர்மா நியாயம் இருக்குன்னு அது சொல்லி கொடுக்குது. ஆக இறுதியில் நம்முடைய துயர துன்ப இன்ப அனைத்துக்கு நாமே பொறுப்பு என்று பொறுப்பாக்கும் இந்த கர்மாத்தியே. சில நேரத்தை நம்ம காரணம் தெரிஞ்சிட்டா அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிட்டா மனசு ஓரளவுக்கு நிம்மதி அடைஞ்சிடும். காரணம் தெரியாது சிலது அனுபவிக்கும், மனசு அமைதி இல்லாமல் அதை அனுபவிக்கும், இன்னும் அதிகம் துயரமாகின்றது நமக்கு. ஆக இன்று நாம் வாழ்வது ஏற்கனவே செய்த கர்ம பலனுடைய விளைவு. அப்படி என்றால் இனிமேல் வருகின்ற எதிர்காலமும் நம்முடைய கையில் தான் இருக்கின்றது. ஆகவே என்னவா, இன்று தர்மப்படி நாம் வாழ்ந்தால் நாம் எதிர்காலத்தை நாமே நிர்ணயித்து கொள்ளலாம்னு சொல்லுது. அதுதான், எந்த எதிர்காலம் நம்முடைய கையில் தான் இருக்கின்றது. கடந்த காலத்தின் விளைவு நிகழ்காலம் சொன்னா, நம்முடைய நிகழ்காலத்தின் விளைவு எதிர்காலம். ஆகவே நம்முடைய எதிர்காலத்தை நாம் தான் நிர்ணயிக்கின்றோம். எதன் மூலமாக? நம்முடைய செயல்கள் மூலமாக. இந்த அவேர்னஸ் வந்ததுன்னா இந்த நிகழ்காலத்தில் நாம் தர்மப்படி வாழலாம். நம்மை இப்படி தர்மத்திற்குள் ஈடுபடுத்த, நம்முடைய எதிர்காலத்தை நாமே நிர்ணயித்து கொள்ள, நம்மையே நாம் பொறுப்பாக்கி கொள்ள இந்த கர்ம தத்துவம் பயன்படுகின்றது. ஆக நிகழ்கால துயரத்துக்கு நாம் தான் பொறுப்பு. அடுத்து இந்த உலகத்தில் காணப்படுகின்ற அனைத்து விதமான வேற்றுமைகள், தாரதமியங்கள், ஏற்றத்தாழ்வுகள் எல்லாவற்றுக்கும் அவரவர்கள் தான் காரணம். இது ரொம்ப முக்கியம். அடுத்து இன்னொன்று சொல்ல போகிறேன், இது சொன்னால் நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆகினால என்னவா, நம்முடைய ஜாதகத்துக்கோ கோள்களுக்கோ கிரகங்களுக்கோ நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும் சக்தி இல்லைன்னு வேதாந்தம் சொல்லுது. அதனால் என்ன பண்ணக்கூடாது, எப்போ பார்த்தாலும் ஜாதகத்தை கையில் வச்சுட்டு பிராய்ச்சித்தது தேடி 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 சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆமாம், நிறைய பேர் அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதான் நிறைய பண்ணிருக்கேன். இன்னும் கொஞ்சம் கவனமாக சொல்லணும்னு சொல்லி சொன்னால், யார் மீதும் பழியை போடக்கூடாது, தப்பித்து கொள்ளக்கூடாது, நம்மீதே நாம் பொறுப்பை சுமத்தி கொள்ள வேண்டும். அதுக்கு தான் கர்ம தத்துவம் பயன்படுவார். இறுதியாக தர்மத்தின் மீது பற்று வரவழைக்கும் இது.
பலருக்கு தர்மத்தில் பற்றின்மை வருவதே இது போல சம்பவங்கள் தான் காரணம். அதர்ம செய்வன் நல்லா இருக்கானே, தர்ம செய்வன் சிரமப்படுகின்றானே, அதற்கு காரணம் அவன் இப்பொழுது செய்த அதர்மம் இல்லை. நாம் என்ன பண்ணுறத செய்கிற தவறில் நிகழ்காலத்தை வச்சே அவங்க எல்லா விஷயத்தையும் நாம் முடிவு பண்ணுறோம். ஆமாம், தர்மத்தின் மீது குறை காண்கின்றோம். ஆக ஏற்கனவே அவன் செய்த புண்ணியமே நிகழ்கால நிகழ்வுக்கு காரணம். அவன் செய்யும் அதர்ம பலனை அவன் பிறகு அனுபவிப்பான், கஷ்டப்படுவான். சரி, அதில் இந்த தர்மம் இருக்க நிச்சயம் கட்டாயம் பிறகு அவனுக்கு இன்பத்தையும் சுகத்தையும் எல்லாவற்றையும் கொடுக்கும். இதை நாம் இவ்வாறு புரிந்து கொண்டால் இந்த தர்மத்தின் மீது பழி சொல்ல மாட்டோம், பழி சொல்லக்கூடாது. அப்போ தர்மத்தின் மீது நம்பிக்கை வரும். ஆக இந்த கர்மா தேரி நம்மை சோம்பேறி ஆக்காது, பொறுப்பின்மையை தராது. இந்த கர்மா தேரியை புரிந்து கொண்டால் அது எல்லா விதத்திலும் நம் நன்மையைத்தான் நமக்கு தருகின்றது. துன்ப குடத்திலிட்டு என்னை தூயவன் ஆக்கி வைத்தா சொல்றப்பார். நல்லா நன்கு மெருகே, தங்கம் மெருகேறினா வாங்குற அடி தானே நல்லா மெருகேறுது, அது போல தான். ஆனால் சமுதாயத்தில் பிராரப்தம் என்ற வார்த்தையை எல்லோருமே சொல்கிறாங்க. தலையெழுத்து என்று சொல்லிக்கொண்டு ஏதாவது கஷ்டம் என்ன தலையெழுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யாரோ என்னவோ செய்து நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படி சொல்லி முடிவு பண்ணுகின்றோம். யாரும் யாருக்கும் எதையும் கொடுக்கவும் முடியாது. அவரவர்கள் அவரவர்களுடைய கர்ம வினையைத்தான் அனுபவித்து கொண்டுள்ளோம். யாரும் யாருக்கா யார் மேலும் வருத்தப்படக்கூடாது சொல்கிறார். அதனால் யாரும் நம் மீது பரிதாபப்பட வேண்டாம். நாமும் யார் மீதும் மனதில் ஆதரவாக அன்பாக எல்லாம் இருக்கலாம், அதுக்காக நம் மீது யாருன்னா பரிதாபப்படணும். சில பேருக்கு அப்படி ஒன்று இருக்குது. இப்போ பார்த்தாலும் நம்ம பற்றி சொல்லி நம்ம மேலே ஓஹோ அப்படியா அப்படி சொல்லி நினைக்கணும், அப்படியும் இல்லை. அவர் அவர்கள் ஒழுங்காக இருந்தால் சந்தோஷமாக இருப்போம்னு சொல்கிறோம். இதுதான் இதன் சாரம். ஆக இந்த வார்த்தையெல்லாம் நாம் பார்த்துருக்கின்றோம். இப்படி இனி வருகின்ற அந்த டெக்ஸ்ட் இருக்க அதனுடைய கருத்தை பார்க்க போகிறோம். ஆகாமி கர்மம் ஞானி இன்றத்தில் எப்படி செயல்பட போகின்றது? ஞான உற்பத்தி அனந்தரம் ஞானி தேக கிருதம் புண்ணிய பாப ரூப கர்ம யதஸ்தி தது ஆகாமி இத்யபிதீயதே. ஞான உற்பத்தி அனந்தரம் ஞானி தேக கிருதம் புண்ணிய பாப ரூப கர்ம யதஸ்தி தது ஆகாமி இத்யபிதீயதே. இங்கு ஆகாமி கர்மத்தை பற்றி ஆசிரியர் முதலில் பேசிவிடுகின்றார். ஏற்கனவே பார்த்ததுதான், ஆகாமி கர்மம் என்பது இந்த மனித சரீரத்தை எடுத்த ஜீவனானவன் தன்னுடைய பிராரப்தத்தை நிகழ்கால வினை அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது செய்கின்ற செயலினால் வருகின்ற வரும் பலன். ஆமாம், வருவினை. பிராரப்தம் இந்த சரீரத்தை கொடுத்தது, சரீரத்தை எடுத்தபோது செயல் செய்கிறோம். செயல் செய்யும்பொழுது புண்ணிய பாபம் வருது இல்லையா, அப்படி வருகின்ற புண்ணிய பாபங்களுக்கு பெயர் தான் ஆகாமி கர்மா, புதிதாக சேர்த்துக்கொள்கின்ற புண்ணிய பாபங்கள். ஆக இங்கு கர்மா சொல்லி சொன்னால் கர்ம பலன் அர்த்தம் எடுத்துக்குவோம். நான் செய்த புண்ணிய பாபங்களுடைய பலன், நல்லது செய்தால் நல்ல நல்லது புண்ணியம் வரும், தீயது செய்தால் பாபம் வரும். ஆக இந்த பாப புண்ணிய ரூபமான அதிர்ஷ்ட பலன் இது ஞானிக்கும் பொருந்தும் அஜ்ஞானிக்கும் பொருந்தும். அது எப்படின்னா இங்கே பாப்பம் பாருங்கோ, ஒரு ஜீவன் பிறந்து அவனுக்கு 50 வயசில் ஞானம் வருதுன்னு வச்சுக்கோமே, அல்லது 20 வயதில் 40 வயதில் வேதாந்த சிரவணம் ஆரம்பித்து 55வது வயதில் ஞானி ஆகிட்டான்னு வச்சுக்கோமே. அப்போ 55வது வயது வரை அஜ்ஞானியாக இருக்கிற வரை செயலை செய்திருப்பான் இல்லையா, அவனும் செயல்கள் செய்திருப்பானே. அப்போ பாவ புண்ணியத்தை செய்து வச்சிருப்பானே, அப்படி செய்தது ஆகாமி ஞானத்துக்கு முன்னே. பிற்பாடு 55 வயசில் ஞானம் வந்து 70 வயசு வரைக்கும் ஞானியாக வாழ்ந்தான்னு வச்சுக்கோமே, அப்போ மறுபடியும் என்ன ஆகும், செயலை செய்துக்கிட்டு இருப்பான். அப்போ அவனுடைய பாப புண்ணிய பலன் வரத்தான் வரும். ஆக ஞானத்திற்கு பின் பாப புண்ணியம் செய்ய முடியுமா, இது ஒரு கேள்வி.
ஞானி எப்படி பாப புண்ணியத்தை செய்ய முடியும்? இது ஒரு கேள்வி. ஒரு கோணத்தில் ஞானத்துக்கு பிற்பாடு செய்கிற செயலெல்லாம் பாப புண்ணியத்தில் வராதுன்னு சொல்லி சொல்லலாம் சாஸ்திர முறைப்படி. வேறொரு கோணத்தில் நம்முடைய விவகாரத்தில் தெரியாமல் சில தவறுகளை ஞானியாக இருந்தாலும் செய்து விடலாம். நல்லது செய்தால் நாம் விரும்பினால் விரும்பாவிட்டாலும் புண்ணியம் வரும். ஞானம் வந்த பிற்பாடு நல்ல காரியம் அவர் செய்தார் சொல்லி சொன்னால், இப்போ நல்ல காரியம் சொல்லி சொன்னால் அவர் இடத்துல இருக்க தான தர்மங்கள் பண்ணலாம், அல்லது சாஸ்திர விஷயங்களை சிஷ்யர்கள் சொல்லி கொடுக்குறது கூட ஒரு விதமான புண்ணியம் தானா? அது புண்ணியத்தில் பெரிய புண்ணியம் ஞான தானம். ஆமாம், அது இருக்கிற புண்ணியத்தெல்லாம் விட பெரிய புண்ணியம் அது. எழுத்தறிவித்தவன் இறைவனாகும்னு சொல்லி சொன்னான் இல்லையா? கல்வி கற்றுக் கொடுப்பது அதில் ஆத்ம வித்தியை சொல்லி கொடுக்குறது பெரிய விஷயம். ஆமாம், அதனால் சில புண்ணியம் வரலாம். சில நேரத்தில் விவகாரத்தில் தெரிஞ்ச தெரியாமலே சிலதை செய்துட்டு இருக்கலாம். ஆனால் அவர் செய்யும் பொழுது அவருடைய விருப்பு வெறுப்பினாலேயும் மோகத்தினாலே மயக்கத்தினாலே பாவம் செய்ய மாட்டான் ஞானி. ஞானத்திற்கு பிறகு விருப்பு வெறுப்பினால மோகத்தினால அவனுக்கு பாவம் வராது. ஆமாம், அறியாமையினால் வரலாம், அல்லது வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஏதோ காரணத்தினால் சில உயிரினங்களை கொல்ல வேண்டி வரலாம். பாச்சாங் கொசு அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் என்ன பண்ணுறதுனா அது ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஆகியிருக்கலாம். அப்படி ஞானிக்கு ஞானத்துக்கு முன்னே செய்த பாப புண்ணியம் ஆகாமி இருக்குது, ஞானத்துக்கு பிறகு செய்த பாப புண்ணியமும் ஆகாமியும் இருக்குது. இதெல்லாம் என்ன ஆகும் அது பிறகு சொல்ல போகிறார். ஆக ஆகாமி என்பது இந்த சரீரத்தில் இந்த பிறவியில் செய்கின்ற புதிய பாப புண்ணியம். அது அஜ்ஞானிக்கும் பொருந்தது. அஜ்ஞானி ஞானம் இல்லாத கடைசியான பாவ புண்ணியம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஞானியான ஞானத்துக்கு முன்னே அதான் சொல்ல ஞாபகம் ஞாபின்னு சொல்லுவோம். ஞானத்துக்கு முன்னு ஞானத்துக்கு பின்னால் அவன் செய்த பாப புண்ணியங்கள் இருக்கத்தானே இருக்கு. இங்கே ஆசிரியர் ஞானியையே உதாரணமாக எடுத்துக்கிடுறார். நாம் அஜ்ஞானியை சேர்த்து எடுத்துக்கலாம், ஏன்னா வேற்றுமை இல்லையே. ஞானத்துக்கு முன்னே ஞானி அஜ்ஞானம் ஒன்று தானே, ஒரே விதமாக தான் இருந்திருப்பாங்க. ஓரளவு ஞானத்துக்கு முன்னே அவன் கொஞ்சம் தர்மமாக வாழ்ந்திருப்பான், அங்கேயும் புண்ணியம் சேருது இருக்கு. ஆக ஞானத்துக்கு முன்னாடி செய்தது அவரும் ஒரு அஜ்ஞானி தான், ஞானத்துக்கு முன்னால் சாதாரணமாக இருக்கிறார். பிற்பா ஞானத்துக்கு பின்னாடியும் செய்கிறார் பாண பாப புண்ணியம் சேர்த்துருக்கிறார். ஆக ஞானியோ அஜ்ஞானியோ இந்த ஜென்மத்தில் செய்கின்ற செயல்கள் செயல்களுடைய விளைவை தான் ஆகாமி, அதுதான் இங்கே சொல்லப்படுகின்றது. ஆனால் ஆசிரியர் இங்கு ஞானியை தான் உதாரணமாக எடுத்துக்கிடுறார். இந்த ஞான உற்பத்தி அனந்தரம், ஞானம் தோன்றிய பிறகு. இங்கு ஞானம் என்பது ஞான நிஷ்டைக்கு பிறகுன்னு சொல்லி எடுத்துக்கணும். இந்த ஞானம் 20 வயதுல வரலாம், அல்லது 50 வயதுல வரலாம், அல்லது 70 வயது வரைக்கும் வாழ்ந்து சாகிறதுக்கு 2 நாளைக்கு முன்ன ஞானம் வந்து செத்தும் போயிடலாம், சொல்ல முடியாது. ஆமா, சில பேர் சொல்லுவாங்க இந்த இடத்துல இந்த நேரத்துல இந்த இடத்துல எனக்கு என்லைட்மெண்ட் வந்ததுலாம் சொல்லி சொல்றாங்க. ஒரு விதமா அல்லது அவர் கடைசி காலத்தில் வரலாம். அப்போ எப்போ வருதோ வரலாம். ரமண மகரிஷி போன்றவங்க சிறு வயதுலேயே ஞானம் வந்து அதுக்கப்புறம் நிறைய நாள் நீண்ட நாள் வாழ்ந்தாங்க இல்லையா? இல்லை ரொம்ப சில பேர் ரொம்ப தவம்லாம் செய்து ஞானத்தை அடைஞ்சிருக்கலாம். அப்படி ஞான உற்பத்தி அனந்தரம், ஞான தேக கிருதம், ஞானியினுடைய உடலால் செய்யப்பட்ட. இங்கே ரொம்ப அழகான வார்த்தை, ரொம்ப ஜாகிரதையாக உபயோகப்படுத்தியிருக்காது தான் சாஸ்திர விஷயங்கள் சொல்கிறது. ஞானி செய்த பாப புண்ணியன்னு சொல்லி போடலை, ஞானியின் உடல் செய்த பாப புண்ணியன்னு போட்டிருக்கிறார். ஏன் இந்த வார்த்தையை போட்டுறாருன்றதுக்கு அர்த்தம் இருக்கு. அதுதான் முறையாக படிக்கும் பொழுது தான் இந்த சூக்ஷமெல்லாம் நமக்கு புரியும், இல்லைன்னா நம்ம தப்பாக தான் அர்த்தம் எடுத்துக்கோம். நம்முடைய உடல் செய்த செயலை நான் செய்கிறேன் என்று அஜ்ஞானி சொல்கிறான். ஞானி நான் செய்யவில்லை, ஆத்மாவாகிய நான் எந்த செயலும் செய்பவன் இல்லை, செயலின் பலனை அனுபவிப்பவன் இல்லை. ஆத்மா நிஷ்கிரியாக ஒரு செயலை செய்யாது. இது பகவத்கீதையில் நம்ம பார்த்துருக்கிறோம். ஞான கர்ம சன்னியாசி யோகம் 7-8 அத்தியாயங்கள் நிறைய விஷயங்கள் அதை சொல்லியிருக்காரு, பார்த்துருக்கோம். ஆமாம், 2வது அத்தியாயத்தில் அதை நிறைய சொல்லியிருக்காரு. ஆக ஞானியை பொறுத்த வரைக்கும் அவன் என்ன சொல்லுவான், ஞானி தேக கிருதம், ஞானியோட உடல் இந்த உடல் மனதான் செய்து, நான் ஒரு நாள் ஒன்னே செய்தவன் செய்பவன் இல்லை. இந்த அறிவு அப்படின்னா என்னத்தும் இங்கே ஞானி தேக கிருதம் சொல்லி சொன்ன ஞானியினால் செய்யப்படவில்லை என்ற அர்த்தம். ஆக ஞானியினோட உடலால் செய்யப்பட்ட புண்ணிய பாப ரூப கர்ம
புண்ணிய பாப ரூபமாக எந்த கர்மா இருக்கின்றதோ, அதாவது ஞானியே நல்லது செய்திருந்தால் புண்ணியம் வரும், ஞானியே சில சமயங்கள் தெரியாமலோ தெரிந்த அறியாமலோ சிலரை புண்படுத்தி பேசியிருந்தால் அதனால் சில பாபம் வரும். ஆக புண்ணிய பாப ரூப கர்ம, ஞானி பாவம் செய்வாரா? அவரும் பாவம் செய்தாருன்னா அஜ்ஞானி ஞானி என்ன பெருசாக வித்தியாசம் இருக்குன்னு நாம் நினைக்கலாம். நாம் வெறுப்பால் தூண்டப்பட்டு மோகத்தினால் பாபம் செய்வோம், பொறாமையினால் பாபம் செய்வோம் அஜ்ஞானிகள். ஆனால் ஞானி பாபம் செய்யணுன்று செய்ய வேண்டும் என்று செய்வதில்லை. விவகாரத்தில் எல்லா சமயங்களிலும் புத்தி ஒழுங்காக இருந்திருக்குன்னு சொல்ல முடியாது, அவசியம் இல்லை. குருவாக இருப்பவர் சும்மா பாடம் நடத்துகிற குருவாக இருந்து வச்சுக்கோமே, நல்லா இருக்க ஒரு சிஷியனை தவறாக புரிஞ்சுக்கலாம், அல்லது தவறான சிஷியம் சரியாக புரிஞ்சுக்கலாம். ஏன்னென்னா மனது அது உள்ளே மற்றவங்க மனசில் இருக்கிறது இவர் தெரியாமல் இருந்திருக்கலாம், விவகாரத்தை தெரியாமல் சில நேரத்தில் ஹர்ட் பண்ணியிருக்கலாம். அப்படி அறியாமையினால் அவைகள் வரலாம். அவருக்கு ஆத்ம ஞானம் இருந்தால் எல்லா காலத்திலும் எல்லா விவகாரத்திலும் 100% சரியாக இருக்கணும் என்று அவசியம் கிடையாது. அதுக்காக ஞானி தாறுமாறாக விவகாரம் பண்ணுவானா அப்படியும் இல்லை, பண்ணணுன்ற அவசியம் இல்லை, பண்ணவும் மாட்டார். அது வேறு, கொஞ்சம் ஸ்லிப் ஆகலாம் இல்லையா. அது மட்டும் இல்லை, வாழ்க்கை விவகாரம் என்றால் சில நேரத்தில் நாம் பிறர் ஹர்ட் பண்ணிடுறோம். சில நேரத்தில் ஒருவர் சொன்னார், நீங்கள் உயிரோடு இருக்கிறதே என்னை ஹர்ட் பண்ணுற போல, என்ன பண்ணுறது உங்களை பார்த்தா நான் ஹர்ட் ஆகிறேன்டா. சில நேரம் அப்படி இருக்கு, அவர் பார்த்தாலே அது சகிக்கலைங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க பாருங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆக உலகத்தில் யாரும் யாரையும் துன்புறுத்தாமல் 100% வாழ முடியாது. ஆனால் ஞானிகள் உடல் நிமித்தமாக அவருடைய விருப்பு வெறுப்புக்கு இடமளித்து கூட அவரால் என்ன பண்ண மாட்டார், பாவம் செய்ய மாட்டார். ஆனாலும் அவர் செய்கின்ற செயலில் உள்ள புண்ணிய பாப ரூப கர்ம யதஸ்தி, எந்த ஒரு கர்மம் இருக்கின்றதோ தது அந்த கர்ம ஆகாமி இதி அபிதீயதே, ஆகாமி என்று சொல்லப்படுகின்றது. அந்த கர்மத்துக்கு பெயர் ஆகாமி. இந்த இடத்துல ஆசிரியர் ஞானியினுடைய கர்மத்தை மட்டும் எடுத்து சொல்கிறார். ஏன் இதை இவர் இங்கே பேசுகிறார் சொல்லி சொன்னால், அஜ்ஞானியை பற்றி பேச அவர் விரும்பலை, ஞானியை பற்றி பேச விரும்புகிறார். ஏன், ஞானிக்கு ஞானத்துக்கு பிறகு ஞான பலன் தானே இருக்குது, ஆக ஞான பலனை சொல்ல விரும்புகின்றார். நாமும் ஞான பலன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நாமும் கர்மா தேரை பற்றி நல்லா பார்த்து முடிச்சிருக்கோம். ஆகவே இங்கு இந்த ஞான பலன் பற்றி அதற்குள் வரும் கர்ம நாசம் பற்றி புரிந்து கொள்ளப் போகின்றோம். அஜ்ஞானியாக ஒருவன் இருந்தால் அவன் பிராரப்தத்தை அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது, பாப புண்ணியத்தை தீர்த்து கொண்டிருக்கும் பொழுது, அவன் புதியதாக பாப புண்ணியத்தை இந்த ஜென்மத்தில் சேர்த்து கொண்டுள்ளான், அதுவும் ஆகாமி கர்மா தான். இனி ஞானத்திற்கு முன்னாடி சேர்த்திருப்பது ஆகாமி கர்மா தான், இனிமேல் தான் அதெல்லாம் சொல்லப் போகின்றார். இந்த பாப புண்ணியமெல்லாம் என்ன ஆகப் போகின்றது, ஞானிக்கு எப்படி இந்த பாப புண்ணியம் அழியப் போகின்றது என்று இப்பொழுது மீண்டும் ஒவ்வொரு கர்மாவை பற்றியும் சொல்கிற தகவல்களை பார்த்துட்டு பிற்பாடு அது ஞானிக்கு என்ன ஆகிறது அஜ்ஞானிக்கு என்ன ஆகுறது பின்னால் பார்க்கலாம். சஞ்சிதம் கர்ம கிம் அனந்த கோடி ஜென்மனாம் பீஜம் பூதம் சது யத் கர்ம ஜாதம் பூர்வார்ஜிதம் திஷ்டதி தத் சஞ்சிதம் ஞேயம். சஞ்சிதம் கர்ம கிம், சஞ்சித கர்மா என்றால் என்ன, இது ஒரு கேள்வி. ஆகாம கர்மத்தை பற்றி பார்த்துட்டோம், ஆக இங்கே சஞ்சித கர்மத்தை பற்றி சொல்கிறார். சஞ்சித கர்மத்தினுடைய பொதுவான லட்சணத்தை சொல்கிறார். இங்கு ஞானியுடைய சஞ்சிதம் அஜ்ஞான சஞ்சிதம் என்ற பேதமெல்லாம் கிடையாது. ஆக சஞ்சித கர்மம் என்பது ஒவ்வொரு ஜீவராசியிடத்தும் ஏற்கனவே இருக்கக்கூடிய பாப புண்ணியங்களுடைய குவியல், மொத்தமாக குவிந்திருப்பது தொகுதி, அதுதான் சஞ்சிதம். இந்த குவியிலிருந்து தான் கொஞ்சம் ஒரு பகுதி வெளிப்படும், தொகுதியிலிருந்து பகுதி கொஞ்சம் வெளிப்படுகின்றது. வட்டம் மாவட்டம் சொல்கிறோம் பாருங்க, அது போல். இதற்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, கிராமங்கள் இருக்கு இல்லையா, அங்கே கிராமங்களில் பெரிய தானியங்களை போட்டு வைக்கிறதுக்கு குதிர்னு சொல்லி சொல்லுவாங்க, உரை சொல்லுவாங்க, குதிர் சொல்லுவாங்க. அதில் தானியத்தை நெல் தானியமோ ஏதோ ஒரு தானியம் அதை போட்டு வச்சுருப்பாங்க, அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து விதைப்பதற்காக கொண்டு போய் போடுவாங்க. அப்படி கொஞ்சம் எடுத்து விதைக்கிறதுக்கு போட்டாங்கன்னா என்ன ஆகும், அந்த விதை 1:100 விளைஞ்சி வரும், மறுபடியும் விளைஞ்சி வந்து அதிகம் தானே வரும், அதை எடுத்து மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, அந்த தானிய கிடங்களே போடுவாங்க.
அவர் தேவையானதை எடுத்துக்குவாங்க. அப்போ அந்த தானிய கிடங்கள் எப்பொழுதும் கூடிக்கிட்டு தான் இருக்குமே தவிர குறையாது. அதுபோல இந்த சஞ்சித்தத்திலிருந்து வெளிப்பட்ட பிராரப்தம், அதை அனுபவிக்கும் பொழுது நான் செய்கின்ற செயல்கள், அது ஆகாமி இவனோட மரணத்துக்கு பிற்பாடு என்ன ஆகின்றது, மறுபடியும் அதை சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்படி சேர சேர அது அதிகமாகும் தவிர குறையாது. இன்னொன்னும் இருக்கு, அந்த சஞ்சிதத்தை அனுபவித்தும் தீர்க்க முடியாது. ஏன் தெரியுங்களா, பிராரப்தம் பிராரப்த செயல்கள் அந்த புண்ணியமாவே செய்தோட அதுவும் என்னென்னா அதுவும் ஒரு வகையில் கர்மா தான், புண்ணியத்துக்காகவும் பிறவி எடுத்து ஆக வேண்டும். புண்ணிய செய்தாலும் இந்த புண்ணிய கர்மாவுக்கும் பிறவி எடுத்து தான் ஆகணும். அது தேவ பிறவியாக இருந்தால் நீண்ட நாள் வாழலாம். அதுக்காக மறுபடியும் என்ன பண்ணணும், ஷீனே புண்ணியே மத்திய லோகம் விஷந்தி, கீதையில் பகவான் சொல்கிற இங்கே தான் வந்து ஆகணும்னு சொல்லி சொல்லுவோம். அது மறுபடியும் சஞ்சீதத்தில் போய் சேர்ந்துக்குமா. அப்படி நிகழும் பொழுது சஞ்சீதம் அல்லது அந்த குவியல் காலியாகவே ஆகாது, அதுக்கு சான்ஸே கிடையாது. அப்போ என்ன ஆகின்றது, குடவுன் பெருசாகிட்டே இருக்கான், இல்லை கொஞ்சம் தான் எடுக்கிறோம், மறுபடியும் நிறைய கொண்டு சேர்த்துடுறோம். அதுபோல் ஜீவர்களுடைய வாழ்க்கை கர்ம வினையும் சேர்ந்து வருது, மறுபடியும் மறுபடியும் சேர்க்குறோம், மறுபடியும் மறுபடியும் அனுபவிக்கிறோம், மறுபடியும் ஒன்று அதிகமாக சேர்க்குறோம். அது எங்கே இருக்குது சுவாமி இந்த கர்ம வினைன்னா, ஒவ்வொரு ஜீவனுடைய காரண சரீரத்திலையும் பதிவாகி உள்ளது. நம்ம இடத்துல தான் இருக்குது, ஒவ்வொரு ஜீவன் இடத்துலையும் காரண சரீரத்தில் அது நன்கு பதிவாகி இருக்கு. அது வேறு எங்கேயும் மாற்ற முடியாது, எரேஸ் பண்ணவே முடியாது. நம்ம கம்ப்யூட்டரில் உள்ள பதிவு பண்ணியிருக்கிறோம் பாருங்க, அது போல் அது பிரளய காலத்தில் என்ன ஆகின்றதா, எல்லா ஜீவராசிகளும் ஒடுங்கி விடுகின்றது, மாயைக்குள் ஒடுங்கி விடுகின்றது. அப்படி ஒடுங்கி இருந்த அந்த கர்மா மீண்டும் சிருஷ்டி காலத்தில் அது வெளிப்படுகின்றது, அந்தந்த காரண சரீரத்திலிருந்து மறுபடியும் அது வெளிப்படுகின்றது. அப்படி வெளிப்படும் பொழுது அந்த வெளிப்பட்ட கர்மாவை தான் பிராரப்தன்றோம், காரணத்திலே இருக்கும், மறுபடியும் வெளிப்படும் பொழுது பிறவி வருகின்றது. அதன் அடிப்படையில் சிருஷ்டியும் பிறவியும் நமக்கு கிடைக்கின்றது. ஆகவே இந்த கர்மா பிரளயத்திலும் கூட அழிவதில்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க பிரளய காலத்தில் அழிஞ்சிடும், அதனால நம்ம இஷ்டத்துக்கு இருந்துக்கலாம், ஒரு காலத்தை அழியத்தானே போதுன்னா, மறுபடியும் பிறக்கும் பொழுது அதே புண்ணிய பாபத்தோடு தான் பிறக்க போகிறான், அழிவு அழியாது. அப்போ எப்படி அழியும் சொல்லி சொன்னால், ஞானத்தினால் மட்டும்தான் அழியும், ஞானத்தினால்தான் அனைத்து கர்மாவும் அழியும். அப்படிப்பட்ட சஞ்சிதத்தினுடைய லட்சணத்தை தான் இங்க சொல்றார், அனந்த கோடி ஜென்மனாம் பீஜம் பூதம் சத்து. இந்த சஞ்சித கர்மத்துக்கு லட்சணம் அனந்த கோடி ஜென்மங்களுக்கு காரணமாக இருப்பது. கோடி சொல்லி சொன்னா எண்ணிக்கைன்னு அர்த்தம் இல்லை, கவுண்ட்லெஸ், எண்ணிக்கைக்கு அடங்காதுதான் அர்த்தம். ஜென்மனாம் பிறவிகளுக்குன்னு சொல்லி அர்த்தம், அனந்த கோடி ஜென்மனம் கோடிக்கணக்கான பிறவிகளை பீஜபூதம் விதையாக இருப்பது எதுவோ அது இந்த சஞ்சித கர்மம் தான். நெல் தான் விதையாகிறது, அதை எடுத்துதான் மறுபடியும் பயிர் செய்கிறோம். அப்படி விதையாக இருப்பது பீஜம் பூதம். அப்படி விதையாக இருந்து கொண்டு சத்து, சத்து என்றால் அப்படி இருந்து கொண்டு. ஆக சஞ்சிதத்தின் ஒரு லட்சணம் என்ன, எல்லா பிறப்புக்கும் பீஜமாக விதையாக இருக்கின்ற பாப புண்ணிய குவியல் எது கர்மஜாத்தம். கர்மஜாத்தம்னா கர்மத்தினுடைய சேர்க்கை, கர்ம சமூகம் என்று பொருள், கர்மத்தினுடைய தொகுதி அல்லது கர்ம கூட்டம். பாப புண்ணியம் என்ற கர்மத்தினுடைய சேர்க்கை பூர்வார்ஜிதம் திஷ்டதி. பூர்வ ஆர்ஜிதம், ஆர்ஜிதம்னா நமக்கு தெரியும், கவர்மெண்ட்ல சொல்லுங்க நிலம் ஆர்ஜிதம் பண்றதுதான் வார்த்தை உபயோகப்படுத்துறோம். ஆர்ஜிதம் என்றால் சம்பாதிக்கப்பட்ட, இங்க அர்த்தம் பூர்வம், எப்ப சம்பாதிக்கப்பட்ட, முன்பு சம்பாதிக்கப்பட்ட, மனித ஜென்மத்தினால் முன்பு சம்பாதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. திஷ்டத்தி, அப்படி எது இருக்கின்றதோ தத்து சஞ்சிதம் ஞேயம், அந்த கர்மத்தை சஞ்சிதம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கர்ம அதாவது சாஸ்திரத்தை ஒழுங்க முறைய தெரிஞ்சுக்கணும், தெளிவாக சொல்லியிருக்காங்க பெரியவங்க, ஒழுங்காக சொல்கிறவங்ககிட்ட ஒழுங்காக நம்ம கேட்கணும், கேட்டோம்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், தெளிவு கிடைக்கும். இங்கு பொருள் என்ன, ஒரு ஜீவனிடத்தில் ஏற்கனவே சம்பாதித்த கர்ம வினைகள் எல்லாம் அவனிடத்தில் இருக்குது. இந்த இடத்துல மனித ஜென்மத்தில் ஒரு ஜீவன் இருந்து தான் பாப புண்ணியத்தெல்லாம் சம்பாதித்து சேர்த்து வைத்து கொண்டு அதன் அடிப்படையில் மீண்டும் மீண்டும் ஜென்மம் எல்லாம் கிடைக்கின்றது. இது சஞ்சித கர்மத்தை பற்றி விளக்கத்தை நாம் பார்த்துட்டோம்.
இப்போ ஒரு கேள்வி நம்ம கேட்கலாம் வரணும். ஓ, கர்மம் முதலிலிருந்து பிறகு ஜென்மம் கிடைச்சதா? ஜென்மம் கிடைத்து கர்மாவை செய்தமா? முதல் கர்மா எப்போ வந்தது கேட்கணும் இல்லையா? நாம் கேட்டனால சாஸ்திரம் குருவே அந்த சந்தேகத்தை கிளப்பிடுவார். தெரிஞ்சுக்கணும், பிசுறில்லாத புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் முடிந்த வரையில் எல்லா கேள்விக்கும் பதிலை அழகாக சொல்லிடுவாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன சொல்லிடுவாங்க, இவ்வளோதான், இதுக்கு மேலே கேள்வி கேட்காத முடிஞ்சது. எப்பவுமே அப்படிதான். எதன் அடிப்படையில் எது முதலில் வந்தது? கர்மமே நாம் செய்ததால் வந்தது தான் சொல்லி சொன்னால், சஞ்சித்தம் நாம் செய்ததால் சேர்ந்த கர்மா, அதுதான் பிற்பாடு ஜென்மத்தை தந்தது. அப்போ ஜென்மம் ஒன்று இருந்தால்தானே கர்மத்தை செய்ய முடியும். கர்மம் என்ற ஒன்று இருந்தால்தானே ஜென்மமே வரும். இதில் எது முதலில் வந்தது, எது பின்னால் வந்தது? புத்திசாலித்தனமாக இருக்கேன்னு சொல்லிட்டு கேள்வியை கேட்டா சாஸ்திரம் தருகின்ற பதில் என்ன தெரியுங்களா? சாஸ்திரம் ஒரு கேள்வி திருப்பி கேட்குமா, மரம் முதலா விதை முதலா, கோழி முந்தியா முட்டை முந்தியா? சரி, ஏட்டிக்கு போட்டியா கேள்வி கேட்கல சுவாமி, புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன்னு சொல்லி சொன்னா பதில் என்ன? இதுக்கு பதில் இல்லைன்றதுதான் பதில். அதுக்கு மேலே நம்ம உருட்டிக்கிட்டு இருக்கிறது இல்லை. இதுக்கு பதில் இல்லைப்பா, ஆனஸ்டாக ஒத்துக்குறோம். இந்த இன்டெலெக்சுவல் ஆனஸ்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். சில பேர் எதுவும் சொல்லணுன்றதுக்காக சும்மா அப்படி இப்படி சொல்லுவாங்க பாருங்க. அதெல்லாம் நல்லா படித்தவங்களுக்கு இதுதான்ப்பா, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. சில நேரத்தில் சில கேள்விகளை சில பேர் கேட்டால் நம்ம சும்மா அப்படிலாம் ஏற்றி வச்சு சொல்லாமல் எனக்கு தெரியலன்றத ஓப்பனாக சொல்கிறது தான் இன்டெலெக்சுவல் ஆனஸ்டி. நிறைய பேர் நமக்கு தெரியலன்னா என்ன நினச்சிக்குவாங்களோ, எல்லாம் தெரிஞ்சுக்கின்ற அவசியம் ஒன்றும் இல்லையே. உண்மை அதுதானே. தாய்மன்னர் சொல்கிறது எல்லாம் அறிந்தவரும் ஏது மரியாதும் இல்லை எனக்கு உலகம் மீது ஏது மரியாதும் என்று பெயர்த்தரித்து மிக ஏழைக்குள் ஏழையாகின்றார். நிறைய பேர் இப்படி ஒரு எண்ணம் இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம என்ன நினைப்பாங்க, நம்மளை வேறு மாதிரி நினச்சிட்டு என்ன பண்ணுறது, ஞானியாக இருந்தால் அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணுமே அப்படின்றதெல்லாம் இல்லை. அவர் தெரிஞ்சிருக்க வேண்டியது தெரிஞ்சிருக்கு, மாதிரி தெரியலன்னா பெரிய பிரச்சனை இல்லை. ஆமாம், சாஸ்திரம் அழகாக சொல்லிட்டுருது, இதுக்கு மேலே பதில் இல்லைப்பா, இதுக்கு பதில் இல்லைன்ற தான் பதில். ஏன்? சிருஷ்டி ஒரு சர்க்கிள், அதில் தொடக்கம் முடிவெல்லாம் சொல்ல முடியாது சர்க்கிளில். ஆக கர்மா தேரிக்குள் ஓரளவுக்கு தான் போக முடியும், அதற்கு மேல் அதற்குள் சென்றால் ஒரு பெரிய கேள்வி. ஆமாம், கேள்விக்குறியோடு தான் நிற்போம். ஒன்றுமே விளங்காமல் விளக்க முடியாமல் ஆச்சரியமாக நிற்போம். அப்போ ஆச்சரியமும் நடக்க முடியாதது ஒன்று நடக்கிற மாதிரி, ஆச்சரியம்னா என்னென்னா நடக்க முடியாதோ நடக்கிற மாதிரி, விளக்க முடியாதது விளக்க முடியாத மாதிரி போயிடும். நடக்க முடியாததெல்லாம் நடக்குது பாருங்கோ, விளக்க முடியாதெல்லாம் நமக்கு விளக்கி கொண்டிருப்பது, அல்லது விளங்குறதெல்லாம் நமக்கு விளங்கி முடியாமல் இருக்கிறது, குழப்பமாக இருக்கிறது, கடைசியில் ஒரு தெளிவே இல்லாமல் என்ன முயற்சித்த முடியாது இருப்பாருங்க, அந்த இடத்துல நம்ம ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். இது மித்யா. அப்போ இந்த உலகம் என்ன? மித்யா. இந்த உலகம் இப்படி தான் இருக்கும். பிற்பாடு எதற்கு இந்த மாதிரி விசாரமெல்லாம்? மேலோட்டமான மனதை அமைதிப்படுத்த இந்த விவகாரத்தில் இந்த தர்மத்தில் விசுவாசம் வர்றது தான் இந்த கர்மா தியரியை நம்ம படிக்கிறோம். நமக்கு முதல்ல செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, சுயமான பொறுப்புணர்ச்சி, பிறகு தர்மத்தில் ஒரு பிடிப்பு வந்தால் கர்ம தத்துவத்தின் பிரயோஜனம் ஓவர்னு சொல்லி அர்த்தம். இதற்கு மேலே கர்ம தத்துவம் நமக்கு அவசியம் கிடையாது. ஆக கர்ம தத்துவத்தை சாஸ்திரம் எதற்கு நமக்கு போதிக்கின்றது என்றால், யாரையும் குறை சொல்லாத, யார் மீதும் பழி போடாத, உன்னுடைய சங்கடத்திற்கு உன்னுடைய மகிழ்ச்சிக்கு உன்னையே நீ பொறுப்பாக எடுத்துக்கொள், கடவுள் மீது நீ பழிய போடாதன்னுடுற. தன்னையே நோவனும், பிறரையே நோவனும், தற்காலம் அதை நோவனும், பந்தமானது தந்த வினையே நோவனும், பரமார்த்தம் ஏது மறியே. தமிழில் ஒரு பாட்டு, ஒரு சினிமா பாட்டு, உன்னை சொல்லி குற்றமில்லை, என்ன சொல்லி குற்றமில்லை, காலம் தந்த கோலமடி, கடவுள் தந்த கடவுள் செய்து, அப்படிலாம் இல்லை, எல்லாம் அதனால் என்ன ஆகுது, சில நேரத்தில் சில பேர் சாமி மேலே கோவிச்சுக்குவாங்க. காரணம் என்ன? எல்லாருமேலாம் கோவிச்சு முடிச்சாச்சு, கடைசியில் யார் ஏமாந்துருக்காருன்னா அவர் தான். அங்கே போய் நீ கடவுள், அவனு கண் இருக்கா, அவனு காது இருக்கா, நீ அப்படி மாறிட்ட, காலத்தி போதா மாறிட்ட, நீ அவங்களுக்கு தான் துணையாக இருக்க, எனக்கு துணையாக இல்லை, அப்படிலாம் சொல்லி சொல்லிட்டு என்னென்னோ திட்டுவோம். நான் எவ்வளோ கடவுளை வந்து வழிபட்டிருக்கேன், என்னை நீ காலை வாரிட்டியே, நீ அப்படி பண்ணிட்டியே, இப்படி பண்ணிட்டியே, அவரே என்னை கண்டுக்கலையே, அதனால் என்னென்னா இனிமேல் அவர்கிட்ட நான் போக மாட்டேன்,
உனக்கு இனி நான் நைவேத்தியம் பண்ண மாட்டேன், இவர் கொடுக்கணும்னா அவர் பட்னியாருக்கு போகிறதா இவர் நினச்சிக்கிறாரு. சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதெல்லாம் அது நம்முடைய பாவனை தான், அவருக்கு யாரும் உணவு கொடுக்க முடியாது, அவர் கொடுத்ததை நாம் அவர் திருப்பி கொடுத்து விட்டுருக்கோம், அதான உண்மை. ஆக யார் மீதும் நமக்கு கோபம் வர வேண்டாம், பழி நம்மீது தான். தர்மம் தான் நமக்கு சுகத்தை கொடுக்கும், சித்த சுத்தியை கொடுக்கும். ஆக தர்மத்தில் பிடிப்பும் சுய பொறுப்பை தருவது தான் கர்மா தேருடைய பலன். காரணம் படித்து முடிச்சு போய் சந்தேகம் வந்துடலாம், அதுக்காக இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். சரி, அடுத்து பிராரப்த கர்மா. பிராரப்த இதம் ஷரீரம் உத்பாத்ய இகலோகம் ஏவம். ஏவம் இருக்க ஏவம் இருக்குங்க, ஏவமா? இகலோகம் ஏவம் சுகதுக்காதி பிரதம் யத் கர்ம தத் பிராரப்தம் போகேன நஷ்டம் பவதி. பிராரப்த கர்மாணாம் போகாதேவ க்ஷயைதி. பிராரப்த கர்மம் கிம் இதி சேத், பிராரப்த கர்மம் என்றால் என்ன? இதி சேத் என்று கேட்டால், ஆகாமி சஞ்சித கர்மா பற்றி ஏற்கனவே ஆசிரியர் சொல்லிட்டார். ஆகவே பிராரப்தத்தை இங்கே விளக்கிறார். பிராரப்தம் என்பது சஞ்சித்தத்திலிருந்து வெளிப்பட்ட பாப புண்ணியத்தின் ஒரு பகுதி. அதனால்தான் அந்த வெளிப்பட்ட பகுதி எப்படிப்பட்ட உடலை, எப்படிப்பட்ட சூழ்நிலையை, எப்படிப்பட்ட சமுதாயத்தை, எப்படிப்பட்ட பெற்றோர்களை, எப்படிப்பட்ட நண்பர்களை, உறவுகளை தரும் என்பதெல்லாம் அதுதான் நிர்ணயம் பண்ணுறது. எப்படிப்பட்ட ஆரோக்கியம், ஆமாம், எவ்வளவு காலம் நம்ம இந்த உலகத்தை வாழ்ந்து கொண்டிருப்பது, இதையெல்லாம் நிர்ணயம் செய்வது பிராரப்தம் தான். அதை தான் இங்கே சொல்கிறார். வினை போகமே தேகம் கண்டாய், வினை தான் இல்லாதாயின் தினை போலத்த அளவு நில்லாது கண்டாய். பட்டினத்தை ரொம்ப அழகாக சொல்கிறார். வினை போகம் தான் இந்த தேகம். அந்த வினை முடிஞ்சுன்னா அடுத்த செகண்ட் இவர் என்ன ஆகிடுவார்னா போயிடுவார். இதம் ஷரீரம் உற்பத்திய, இதம் ஷரீரம் இந்த உடலை, அவரவர் உடைய உடலை என்று இங்கே அர்த்தம் எடுத்துக்கணும். மனித மிருக பறவைகளுடைய சரீரம், மரம் செடி கொடிகளுடைய சரீரம் போன்ற இந்த சரீரத்தை உற்பத்திய தோற்றுவித்து, ஏன் சஞ்சீதத்திலிருந்து வெளிப்பட்ட பாப புண்ணியம் அப்படிப்பட்டது, அதுபடி தான் அங்கே அந்த சரீரம் வரும். அந்த பாப புண்ணியம் அந்த விதத்திலேயே அப்படி தீரணம் என்று அங்கே இருக்குது. இந்த சரீரம் எடுத்தால் இந்த பாப புண்ணியத்தை இப்படி தீக்கலாம். பாப புண்ணியம் ரெண்டுத்தையும் அனுபவிச்சு தீக்கணும்னா மனித சரீரம் வரும், பாவத்தையும் அனுபவிச்சு தீக்கணும்னா செடி கொடிகள் மிருக சரீரம் வரும், புண்ணியத்தை மட்டும் அனுபவிச்சு தீக்கணும் என்ன பண்ணுவோம், தேவ சரீரம் கிடைக்கும். ஆனால் தீர்த்தாகணும், ஆமாம், தீரும், அனுபவித்து தீர்க்கணும், அதற்கு தகுந்த உடல் சூழ்நிலை வரணும். ஆக ஒரு விதமான பாவத்திற்கு ஒரு விதமான உடல் வரணும், அப்போ தான் என்ன பாவ புண்ணியம் தீரும் என்று நியத்தி இருக்கின்றது. அப்படி சில பாவத்தை சில ஜென்மங்கள் எடுத்து தான் தீர்க்க முடியும். உதாரணம் பாருங்க, ஒருத்தர் சொன்னார், செய் நின்றி மறந்தா என்ன ஆகுமா, நாயா பிறப்பேன். ரொம்ப பொது சுமக்கணும்னு சொல்லி சொன்னேன், நான் கழுதியாக பிறப்பேன் இல்லைன்னா ஜடமாக இருக்குன்னா மரமாக நிற்போம், ஒரு காலில் ஒத்த கால் நின்றுட்டு இருப்பேன் இல்லை, அது அதுக்கேற்ற ஜென்மம், அப்போ தான் அது தீர்மா. அப்படி இதம் இந்த சரீரத்தை சஞ்சீதத்திலிருந்து வெளிப்பட்ட பாப புண்ணியம் உருவாக்கி உள்ளது, அதற்கு தான் பிராரப்தம் என்று பெயர். இகலோகே இந்த உலகத்தில், ஏவம் இந்த விதத்தில், இப்பொழுது நாம் அனுபவித்து கொண்டுள்ள இந்த விதத்தில், சுகதுக்காதி பிரதம், சுகதுக்கம் முதலியவைகளை கொடுக்கின்றது. பிரதம் என்றால் கொடுப்பது, சுகம் துக்கம். இந்த ஆதி பதத்தில் மானம் அவமானம் சீத உஷ்ணம் எல்லாம் சேர்த்துக்கணும். இது போன்ற இருமைகள் உலகமே என்னென்ன பேரா பாப்போசிட் இருமைகளாகத்தான் இருக்குது, ரெண்டாக தான் இருக்குது, இரவு பகல் இன்ப துன்பம் குளிர் வெப்பம் எல்லாம் இருமையோடு தான் இருக்கு. இது போன்ற இருமை அனுபவங்கள் எது கர்ம தது பிராரப்தம், எந்த கர்ம இந்த உடலை உருவாக்கி பொழுது நாம் அனுபவிக்கிற சுகதுக்கங்களை கொடுக்கின்றதோ தது அது பிராரப்தம், அது பிராரப்தம் எனப்படும். இந்த வரியுடன் ஆசிரியர் கர்ம தத்துவத்தினுடைய மூன்று பகுதிகள் சொல்லி முடிச்சிட்டார். ஆமாம், பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல், இது யார் சொன்னது,
திருக்குறள். ஆக ஆகாமி சஞ்சிதம் பிராரப்தம். இனி ஒவ்வொரு கர்மமும் எப்படி நாசம் அடைகின்றது, நாசத்தை தருகின்றது என்று சொல்லப் போகின்றார். யாருக்கு? ஞானிக்கு. அஜ்ஞானிக்கு சொல்லவே வேண்டாம். ஏன்? அவனுக்கு நாசம் அடைய போவதில்லை, சேர்ந்து கொண்டு போக போயிடுறது. ஆமா, எப்படி இந்த கர்மா டேலி ஆக போறது, நில் பேலன்ஸ் ஆகின்றது. பிராரப்த கர்ம ஞானிக்கு அஜ்ஞானிக்கு மாற்றம் இல்லை. ஞானம் வந்து பிராரப்த கர்மத்தை கூட்டவோ குறைக்கவோ செய்யாது, அதுல மாற்றம் இல்லை. பிராரப்தத்தை நாம் அனுபவிச்சுதான் தீர்க்க வேண்டும். அதில் விதிவிலக்கே கிடையாது யாருக்குமே. அவதாரம் எடுத்து வந்த பெரிய மகாத்மாக்களுக்கு கூட என்னன்னா, அவங்களுக்கும் நோய் வந்திருக்கு, அவங்களுக்கும் சிரமம் வந்திருக்கு, அவங்களுக்கும் கஷ்டப்பட்டிருக்காங்க, அவங்களும் இன்பமா இருந்திருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே ஏற்றத்தாழ்வுகள் இருந்திருக்கு. ஆகினால இந்த உடல் என்று எடுத்து வந்து விட்டால் அது ஞானியா இருக்கட்டும், அவதாரம் எடுத்து வந்த அவதார புருஷர்களுக்கு கூட இல்லையா துக்கத்தை துயரத்தை அடைந்திருக்கின்றார்கள். அதுல விதிவிலக்கே இல்லை, சான்ஸே இல்லை. அது ஞானியா இருந்தாலும் சரி அஜ்ஞானியா இருந்தாலும் சரி. அதனாலதான் சில ஞானிகளை பார்த்தா சாதாரண மக்களை போல இருக்கின்றார்கள். அடுத்து நோய் வந்து தாக்குகின்றது, அவங்க என்ன பாவம் செய்தாங்க, ஆனால் ஞானத்தை அடைஞ்சு விட்டாங்களே. ஞானி ஈஸ்வரன் ஒன்று தானே, ஞானம் எல்லா கர்ம ஞானம் எல்லா கர்மத்தை அழிச்சிடணும் இல்லையா? இல்லை, பிராரப்தத்தை மட்டும் அழிக்காது, பிராரப்தம் அழியாது, அனுபவித்து தான் பிராரப்தத்தை தீர்க்கணும். அதனால் சாஸ்திரத்தில் பிராரப்த கர்மாவே முக்த இக்ஷுவது அப்படி சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவார். முக்த இக்ஷுவது, இக்ஷு சொல்லி சொன்னால் அம்புன்னு சொல்லி அர்த்தம். அம்பு வெள்ளிலேருந்து புறப்பட்டு விட்டால் புறப்படும் வரை விடுற வரைக்கும் நம்முடைய சான்ஸ் இருக்குது. புறப்பட்ட பிற்பாடு அது எவ்வளவு தூரம் போகணுமோ அது அவ்வளோ தூரம் போய்த்தான் நிற்கும். கையை விட்ட பிற்பாடு அந்த காலத்து அம்பு, இந்த காலத்து துப்பாக்கியில் அந்த தட்டுற வரைக்கும் நம்முடைய பொறுப்பு. தட்டிட்டேன்னு சொல்லி சொன்னால் மானை பார்த்து தட்டினாலும் சரி, குறுக்க மனுஷன் வந்தாலும் சரி, ஐயோ மனுஷன் வந்துட்டானே அது நிற்காது, அவனையும் அது தாக்கித்தான் நிற்கும். அதுபோல் வெளிப்பட்டு விட்ட பிராரப்தம் அது தீருமறை அனுபவித்துத்தான் ஆகணும். விட்டவராலே தடுக்க முடியாது. ஆமாம், அப்படி பிராரப்தம் என்பது சஞ்சீதத்திலிருந்து வெளிப்பட்ட கர்மா, அதை நாம் நிறுத்தவே முடியாது, அதை நாம் அனுபவித்து தான் தீர்க்கணும், அது ஞானியோ அஜ்ஞானியோ. அடுத்து முக்கியமான ஒரு கருத்து, ஞானியோ அஜ்ஞானியோ பிராரப்தம் என்று சொல்லி சொன்னால் உயிரோடு எவ்வளவு நாள் இருக்குமோ அவ்வளவு நாள் இருக்க வேண்டி வருகிறது. அப்போ ஜீவன் முக்தனாக இருக்கக்கூடிய ஞானியோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? இங்கே நாம் கவனிக்க வேண்டிய கருத்து, பிராரப்தம் இன்ப துன்பத்திற்கான சூழ்நிலையை தரும், அதை எந்த அளவுக்கு எப்படி பொருள்படுத்துவது என்பது ஞானியுடைய மனதினுடைய பக்குவத்தை பொறுத்து இருக்கின்றது. அவருக்கும் கஷ்டம் வரும், சிரமம் வரும், எல்லா விதத்திலும் அதை அவர் எப்படி பொருள்படுத்தி வாழணும் அவர் பொருள்படுத்தி வாழ்ந்து சென்று விடுவார். ஆனால் அஜ்ஞானி அப்படி இல்லை, அதற்குள் மாட்டிக்கொண்டு அவன் அவஸ்தப்பட்டு இருப்பான். அதான் சொல்கிறார், அது பொருளாதார ரீதியாகவும் உடல் ரீதியாக சூழ்நிலையை பொறுத்தோ எது இருந்தாலும் கூட எந்த அளவிற்கு ஆழ்ந்த மனதிலே துயரப்பட வேண்டும் என்பதை பிராரப்தம் நிர்ணயம் செய்யாது, அவர் பெற்றிருக்கக்கூடிய பக்குவம் தான் அதை நிர்ணயம் செய்யும். சில பேர் கஷ்டமால கஷ்டப்படுவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, பொருட்படுத்த மாட்டார். ஒருத்தர் சின்ன கஷ்டம் வந்தாலும் பெருசாக நினைப்பார் இல்லையா? ஆக ஞானி பிராரப்தம் எப்படி இருந்தாலும் தன்னை துக்கமாக்கி கொள்ளாமல், சோகப்படாமல், கோபப்படாமல் தன்னை காத்து கொள்வார். ஆக ஞானியானவன் வெளி சூழ்நிலை ஞானத்தினால் அதை மாற்றிக்கொள்ளவில்லை, அதை சந்திக்கின்ற மனதை தான் மாற்றிவிட்டார். ஆக பிராரப்தம் கஷ்டமான சூழ்நிலை தரும், மேபி உடலுக்கு சில வேதனைகளை தரலாம், ஆனால் ஆழ்ந்த மனதில் இருக்கின்ற துயரத்தை பிராரப்தம் கொடுக்காது, அல்லது ஆழ்ந்த மனதில் நமக்கு இருக்கக்கூடிய இன்பத்தை பிராரப்தமும் கெடுக்காது. ஞானி அந்த துயரத்தை அடைய மாட்டான்னு சொல்கிறார். உதாரணம் சொல்லுவார், ராமர் வனத்துக்கு போனது, புறப்பட்டு போன உடனே வெளியில் இந்த பாறை மேலே படுத்திருக்க இரவு அசந்து ஆழ்ந்து புரட்டி விடுத்துங்கிறார். லக்ஷ்மணனுக்கு கோபம், சுமந்ததர் கோபம், எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்காங்க. அவர் பட்டு தூக்கிட்டாரா, அவருக்கு உரியதான ராஜ்யத்தையே எப்படி பாருங்க, நாமளாக இருந்தோம். ராமர் சந்தோஷமாக தூக்கி ஏற்றுக்கொண்டார், கைகேயி சந்தோஷப்பட்டார், கூனி என்ன பண்ணனா அவள் படி தீர்த்து கொண்டாள், பரதன் வேதனைப்பட்டான், லக்ஷ்மணும் கோபப்பட்டான், தசரதன் இறந்தே போயிட்டான், இறந்தே போயிட்டான். சூழ்நிலை ஒன்று தான், அது பிராரப்தம். ஆனால் அந்த சூழ்நிலையை அந்த அவரவர் அனுபவித்த அனுபவம் இருக்கு, அவர்களோட பக்குவத்துக்கு ஏற்றார் போல் அதை எடுத்துக்கொண்டார்கள்.
அந்த பக்குவம் நாம் இந்த ஜென்மத்தில் நாம் அடைந்த வாழ்க்கையில் நாம் செய்த தவத்தினால் அல்லது அறிவினால் ஞானத்தினால் அந்த அடிப்படையில் நாம் அதை ஏற்றுக்கொள்கின்றோம் எடுத்துக்கொள்கின்றோம். ஆக ஞானிகள் அஜ்ஞானிகள் சந்திக்க வேண்டிய சந்திக்கும் சூழ்நிலை வேற்றுமை இல்லை. ஆனால் மனதில் நாம் பொருள்படுத்த விதத்தில் வேற்றுமை இருக்கின்றது. அஜ்ஞானி அதை துயரமாக எடுத்துக்கொள்வான், ஞானி அப்படி செய்வதில்லை. ஆக பிராரப்தத்தை அனுபவித்து தான் தீர்க்கணும் தீரும். அதைத்தான் இங்கு சொல்கின்றார், போகேனே நஷ்டம் பவதி. இந்த பிராரப்த கர்மம் எப்படி நஷ்டத்தை தரும் என்று இங்கு சொல்லப்படுகின்றது. போகேன அனுபவம், சுகதுக்கத்தை அனுபவிப்பதன் மூலமாக வெளிப்பட்ட கர்மத்தை அனுபவிப்பதன் மூலமாக நஷ்டம் பவதி, பிராரப்தம் முடிவடைகின்றது. ஆனால் சஞ்சீதத்தில் அப்படி இல்லை, சஞ்சீதத்தை அனுபவித்து தீர்க்க முடியாது. ஏன், கோடிக்கணக்கான ஜென்மத்தில் சேர்த்து வைத்த அந்த கர்மவினை அது பெருசாக இருக்கு, பிராரப்தம் சிறுசு தான் வெளிப்பட்டது. அதனால் என்ன, எனக்கு வயசாகிட்டே வருது சுவாமி, அப்போ நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பேனா, அப்படிலாம் பயம் வேண்டாம். கண்டிப்பாக ஒன்று நிச்சயம் என்ன, எல்லாருமே பிறந்த எல்லாருமே என்ன ஆகணும்னா போய்த்தான் ஆகணும், செத்து தான் ஆகணும். நீ முன்னாடி போனால் நான் பின்னாலே வாரம் தான், எல்லாரும் நிச்சயம் செத்து தான் போவோம். ட்ரெயினில் ஒரு சுவாமிகிட்ட பக்கத்தில் உட்காந்துருந்தவர், இப்போ சாமின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு என்னென்னா அட்லீஸ்ட்டு ஃபேஸ் ரீடிங் ஃபார்ம் ரீடிங் ஜோசியம் தெரிஞ்சிருக்கணும். அவள் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஒருத்தர் தொந்தர் பண்ணிக்கிட்டே இருந்தேன், எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா தெரியாதுப்பா. இல்லைன்னா எதுனா ஒரு நிச்சயமாக நடக்கிறது ஒன்று சொல்லுங்கள் என்ன, நான் சொல்லுவேன் வருத்தப்படக்கூடாது. நேரம் என்னென்ன, நாம் எல்லாரும் செத்து தான் போக போகிறோம், அதுதான் உண்மை. நேரம் கோவம் வந்து அது கண்டிப்பாக எல்லாம் போயிட்டு போகிறோம், அதனாலே பயம் வேண்டாம். ஏன், பிராரப்தம் கொஞ்சம் காலம் தான், 100 வயசா 110 வயசா கட்டாயம் பிராரப்தத்துக்கு முடிவு உண்டு. ஆக போகேன்னு அனுபவித்தினால் மீண்டும் அதை வலியுறுத்துறார், பிராரப்த கர்மா, நாம் பிராரப்த கர்மத்திற்கு போகாதேவ க்ஷயதி, போகத்தினால் மட்டும்தான் அழிவு நாசம் தீர்வு ஏவ மட்டும்தான், அனுபவத்தால் அது போக வேண்டும். இருந்து என்ன தெரியுறதா, பிராரப்தம் என்பது நாம் இந்த ஜென்மம் எடுத்துட்டோம், இந்த ஜென்மம் நமக்கு எவ்வளவு நாள் என்று பிராரப்தம் அலோவ் பண்ணுறதோ அவ்வளவு நாள் வாழ்ந்து விட்டு தான் செல்வோம். இல்லையே நான் இப்போதே நான் போயிட போகிறேன்னு சொல்லி சொன்னால் போனால் பேயா பிசாசு சுற்றிக்கிட்டு இருப்ப வேண்டான்னு சொல்கிறேன். ஊழினும் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். ஆக என்ன, பிராரப்தம் முடிகிற வரையிலும் நல்ல அமைதியானதும் பகவானோட பேரை சொல்லிட்டு சொல்லுவாங்க பெருங்களா, ராமகிருஷ்ணா கோவிந்தான்னு இருந்துட்டு போன்னே பண்ண முடியாது. கடவுளை நினச்சி அமைதியாக வாழ்ந்துட்டு போகிறது. ஆக இதில் யாரும் எஸ்கேப் ஆக முடியாது, சந்திப்போம் தைரியமாக. ஆனால் ஒன்று என்ன, என்ன தான் துயரத்துக்குரிய சூழ்நிலை இருந்தாலும் நம்முடைய மனப்போக்கும் நன்கு இருந்தால் அது மகிழ்ச்சிக்குரிய ஒரு நிலை. இல்லை என்றால் ஏர் கண்டிஷன் ரூமில் உட்காந்துக்கிட்டு துயரப்பட்டு கொண்டு வேர்த்து கொண்டு இருப்பவர் சிலர் இருப்பாங்க, பியில் இருந்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிற ஆளும் இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்முடைய மனப்பக்குவத்தை பார்த்தது. ஆக இதுவரை பிராரப்தத்தை சொல்லி முடித்து விட்டார். அடுத்து என்ன, சில கருத்துக்கள் வரப்போகின்றது, அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனை உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.